प्रदृष्टो मुदितो लोकः तुष्टःपुष्टः सुधार्मिकः निरामयोह्य रोगश्च दुर्भिक्षक्षयवर्जितः। அந்த உலகம் எப்படி இருந்தது ராமராஜ்யம் அப்படின்னால் ரோகமே கிடையாதான். அப்படி அல்லவோ அப்படி உள்ளவன் அல்லவோ ராஜாவா வரணும். நிராமயா அமயம்னா வியாதின்னு அர்த்தம். ஒரு இடத்துல வியாதி கிடையாது, ரோகம் கிடையாது, துர்பிக்ஷம் கிடையாது, பயம் கிடையாது, இவைகள்லாம் இல்லாமல் ராஜ்யம் நடக்குது. அதை விட அர்த்தம் என்ன, நபுத்திர மரணம் கிஞ்சித்து திரக்ஷந்தி புருஷா கோச்சித்து, குழந்தை மரிச்சு அப்பா பார்த்தான்னு கிடையாதுன்னா. ராமாவதாரத்துக்கே அது ஒரு விசேஷம். அது ராமன் ஆராதிச்சாலே அந்த சோகம், ஏன்னா அப்போ சோகத்தில் பெரிய சோகமே புத்திர சோகம்தான். அந்த புத்திர சோகம் வராது. நாரியஷ்சாவிதவா நித்யம் பவிஷ்யந்தி பதிவிரதாக, ஸ்திரீக்கெல்லாம் எப்போதும் சுமங்கலிகளாக இருப்பாள், மகாபதிவிரதைகளாக இருப்பார்கள். நவ நச்சாக்னிஜம் பயம் கிஞ்சித்து நாப்சு மஜ்ஜந்தி ஜந்தவா, அக்னி பயம் ஏற்படாது, ஜலபயம் ஏற்படாது, காற்று பயம் ஏற்படாது, ஜரங்கள் ஏற்படாது, துர்பிக்ஷம் ஏற்படாது, திருடர்கள் பயம் இருக்காது, எல்லா இடமும் சமிருத்தி இருக்கும். நித்தியம் பிரமுதிதா சர்வே, ஜனங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார்கள். எது போலன்னால் யதா கிருதயுகே ததா. இப்படி ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினால், இதை சொல்லிவிட்டு இது பரிந்தம் நடந்த கதை, நடக்க போகிற கதையை ரா வால்மீகி சொல்கிறார். கவாம் கோட்யுதம் தத்வா பிரம்மலோகம் பிரயாசியதி அசம்கேயம் தனம் தத்வா பிராமணேப்யோ மகாயசாக. கோடிக்கணக்கான பசுமாட்டுகளை தானம் பண்ணிவிட்டு 11,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிவிட்டு ராமபிரான் வைகுண்டம் போப்பறான்னா, கவனிச்சு கேட்கணும், நடந்ததை யார் வேணாலும் சொல்லலாம். கிராமங்களெல்லாம் குறி சொல்கிறவான்னு உண்டு. இன்றைக்கும் ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. ஒரு ஆடு காணாப்படுத்து, மாடு காணாப்படுத்துனா போலீஸ்கிட்ட போகிறவாழை காட்டில் இந்த குறி சொல்கிற வாழ்கிட்ட போகிறவா தான் ஜாஸ்தி. கிராமங்களில் போன உடனே அவன் உட்காந்து வச்சுன்னு வேப்படி யோஜனை பண்ணிவிட்டு, கருப்பாடா, ஆடுனா கருப்பாக தானே இருக்கும், கருப்பாடா, இந்த தெற்கு திக்கில் போய் தேடு, 3 நாளில் கிடைக்கும், 10 மைலில் இருக்குது அப்படின்பா. பாமர ஜனங்கள் ஏதோ 5 ரூபா 10 ரூபா வெத்தலை பார்க்க பழம் வச்சுட்டு வரும், கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காமல் போனாலும் போகும். நடந்ததை சொல்லலாம். இப்போ சாதாரணமாக கேட்டேன்னா, அந்த ஊரில் இந்த இடத்துல நீ இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு பெரிய குளம் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கா, அதுக்கு பக்க கீழே ஒரு பிள்ளையார் இருக்காரா, ஆமாசாமி ஆமாசாமிம்பா. எந்த ஊரில் குளம் இல்லை, எந்த ஊரில் அரச மரம் இல்லை, எந்த ஊரில் பிள்ளையார் இல்லை, இதை யார் வேணாலும் சொல்லலாம், நடக்க போகிறத சொல்லணும். அதுதான் இந்த விஷயமே. நடந்ததை யார் வேணாலும் பேசலாம் வாழ்க்கையில், நடக்க போகிறத பேசணும். நடக்க போகிறத பேசி அது பலிச்சால் அல்லவோ அவன் மகான்னு சொல்லலாம். நடக்க போகிறத சொல்கிறார் வால்மீகி. இதெல்லாம் பண்ணிட்டு பகவான் வைகுண்டம் போப்பறான். ராமோராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் கமிஷ்யதி. இந்த ராமாயணத்துக்கு சம்ஷேப ராமாயணம்னு பேர். சுருக்கமாக சொன்ன ராமாயணம், இதுக்கு பலஸ்ருதி. ராமாயணத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல், மற்ற புராணம் இதிகாசங்களை காட்டிலும் ராமாயணம் என்ன விசேஷம் சார் அப்படின்னா, மற்ற புராணங்கள் இதிகாசங்களை பார்த்தேன்னா 2 பார்ட் அத்தியாயம் அல்லது சர்க்கம்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு தடவை பலஸ்ருதி சொல்லும், இந்த லாபம் கிடைக்கும், அந்த லாபம் கிடைக்கும், இந்த சௌக்கியம் கிடைக்கும், அந்த சௌக்கியம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவார். ராமாயணத்தை எடுத்துட்டேன்னா 4 இடத்துல தான் பலஸ்ருதி. இந்த இடத்துல பலஸ்ருதியா, இதுக்கு அடுத்தது கங்காவதரணம்னு ஒரு இடம், அந்த இடத்துல பலஸ்ருதி. அதுக்கு அடுத்தது கவனிச்சேன்னா ஆதித்ய ஹிருதயம்னு இருக்குது, அதுக்கு பலஸ்ருதி. அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம், அதுக்கடுத்து உத்தரகாண்டம் தான். சுந்தரகாண்டத்துக்கு கூட பலஸ்ருதி அங்கே சொல்லலை. சுந்தரகாண்டத்துக்கு பலஸ்ருதி ராமாயணத்தில் சொல்லலை, ஸ்காந்த புராணத்தில் தான் சொல்லியிருக்கா. இது ராஜதானி மாதிரி, இது ராமாயணம்ங்கிறது பாசஞ்சராக இருந்தால் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் நின்று போகும். இது ராஜதானி மாதிரி 5 இடம் தான், அனாவசிய பேச்சே கிடையாது. அதில் முதல் இடம் சம்ஷேப ராமாயணம். இந்த சம்ஷேப ராமாயணத்தை ஒருத்தன் பாராயணம் பண்ணினா கேட்டால் என்ன விசேஷம்னா, இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்ஹிதம் எஃப் படேத் ராமச்சரித்தம் சர்வ பாபை பிரமுச்சியதே. இதம் பவித்ரம், இது பவித்திரமானது. பவித்ரம்னா சுத்தம்னு அர்த்தம். ஸ்வத பவித்ரம், பவித்ரம்னா சுத்தி. இந்த சுத்தியானது ஒரு பொருளுக்கு
எதனால் வரும் அப்படின்னால் சுயமாக வராது. இப்போ ஒரு புரியுற மாதிரி சொல்கிறேன், ஒரு காய்கறியை வாங்கிட்டு வரோம் நாம், அப்படின்னா என்ன பண்ணுறோம், உடனே அதை அலம்பரமோனும், ஜலத்தினால் அலம்பரம், ஜலம் கட்டு போயிடுத்துன்னா அதில் மஞ்சள் பொடியை போடுறோம், அதில் உப்பாக போடுறோம், உடனே கெட்ட ஜலமாக இருந்தால் என்ன பண்ணுறது, அப்படி அலம்பரம், உடனே துடைக்கிறோம், கையை க்ளீன் பண்ணிக்கிறோம், இதுக்கு சுத்தின்னு பேர். அது மாதிரி சாஸ்திரங்களில் பூஜை சம்பந்தமாக சுத்திகள் இருக்குது. இப்போ கங்கையிலேருந்து ஜலம் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், கங்கா ஜலத்தை சுவாமிக்கு நேராக அபிஷேகம் பண்ணுறாலும் ஒன்று பண்ணக்கூடாது, சாஸ்திரப்படி பண்ணக்கூடாது. பின்ன என்ன பண்ணணும்னா, அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி கூர்ச்சம் ஒன்று பண்ணி அதில் ஒரு மந்திரம் சொல்லணும், தேவோவஸ விதோத் புனாது அச்சித்ரேன பவித்ரேன வசோ சூரியஸ்ய ரஷ்மிபிகி அப்படின்னு சொல்லி அதை சுத்திப்படுத்திட்டு தான் அபிஷேகம் பண்ணணும். இப்போயே இந்த பூஜைகளை பார்த்தேன்னா அது மாதிரி ஜலத்தை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜா திரவியாணி ஆத்மானஞ்ச புரோக்ஷியா அப்படிம்பர் வாத்தியார் புஸ்தகத்திலேயே போட்டிருக்கோம். நீங்கள் என்னென்ன பூஜை சாமான்லாம் வச்சுருக்கையிலோ அது மேலெல்லாம் தெளிங்கோ, புரோட்சணம் பண்ணுங்கோ, உங்கள் மேலேயும் புரோட்சணம் பண்ணிக்கோங்கோ, மந்திரத்தினால வேதத்தினால, வேதத்தினால தான் ஒரு சுத்தி ஏற்படும், சுயமாக ஒன்றுக்கு சுத்தி கிடையாது. ஆனால் ராமாயணத்துக்கு என்ன விசேஷம்னால் பவித்திரம்னா, இது பவித்திரம், சுயமான பவித்திரம். இது பவித்திரமாக இருக்கிறதுனாலயே பாபக்ணம், பாபத்தெல்லாம் போக்கும், புண்ணியம், புண்ணியத்தையும் கொடுக்கும், அதுவும் அபூர்வம். அது ஒரு விஷயம் வியாதியை போக்கும், ஒரு மருந்து, ஒரு பிராயசித்த கர்மா பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாவத்தை போக்கும், புண்ணியம் கிடைக்குமான்னா கிடைக்காது. ரொம்ப பேருக்கு நான் சொல்கிறது புரியாது. நீங்கள் தனுஷ்கோடியில் போய் ஸ்நானம் பண்ணுறேன், கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறேன், உங்கள் பாவம் போகும், புண்ணியம் அங்கே தான தர்மங்கள் பண்ணாதான் வரும். கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதே புண்ணியம் கிடையாது, கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது உங்கள் பாவம் போகிறதுக்கு தான், புண்ணியத்துக்கு நீங்கள் தனியாக ஒரு காரியம் பண்ணணும். புரியறதா இப்போ நான் சொல்கிறது, வியாதி போகிறதுக்கு ஒரு மருந்து, தெம்பு வரத்துக்கு ஒரு மருந்துன்னு ரெண்டாக பிரித்து கொடுக்குறாரோனோ, சுகர் மாத்திரை கொடுக்குறதேவே பின்னாடியே வைட்டமின் டேப்லெட் கொடுக்குறாரோனோ டாக்டர், அது மாதிரி இல்லை. ராமாயணம் பாவத்தையும் போக்கும் புண்ணியத்தையும் கொடுக்கும் நாள், புண்ணியம் இது இது சுத்தமாகவும் இருக்குது, பாவத்தையும் போக்குறது புண்ணியத்தையும் கொடுக்கறது அப்படிங்கிற மகிமை இதுக்கு எதனால் வந்தது, எப்படி சார்னா, இது கடத்தரு புராணமா, இந்த பேசுறதே அட்வர்டைஸ்மெண்ட்டில் அபாரமாக சொல்லிடுவா, ஒரிஜினலாக அதுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டான்னு கேட்டால் இருக்காது. அது மாதிரி இது வெத்து வார்த்தை இல்லை, வேதைஷ்ட சம்ஹிதம், வேதங்களே ராமாயணமாக இருக்கிறதுனால, வேதங்கள் ராமாயணமாக இருக்கிறதுனால தான் இத்தனை மகிமை. எப்பட்டே ராமச்சரித்தம் சர்வபாபை பிரமுச்சியதே, யான் ராமனுடைய கதையை கேட்குறார்களோ அவர்களுக்கு சர்வபாபமும் போகும். சபுத்திர பௌத்திர சகனா பிரேத்ய ஸ்வர்கே மஹீயத்தே, அவர்கள் நல்ல நிலையை அடைவார்கள். இதை நீ விபுலீ குரு, இதை விஸ்தாரமாக பண்ணு, நான் உனக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த ராமர் கதையை, இதை நீ விஸ்தாரமாக பண்ணுன்னு சொல்லிவிட்டு நாரதர் கிளம்பிவிட்டார். அவர் அங்கே ஆசிரமத்திலேருந்து நாரதஸ்யது தத்வாக்கியம் ஸ்ருத்வா வாக்கிய விசாரதா பூஜையாமாச தர்மாத்மா சஹசிஷ்யோ மகாமுனிஹி. அவர் யதோக்தமாக பூஜை பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். வால்மீகி உட்கார்ந்துருக்கார். கார்த்தால 10:30 இது நடக்கிறது. அவருக்கு ஒரு சிஷ்யன் பரத்வாஜன்னு பேர். அந்த சிஷ்யனுக்கு சாஸ்திரங்களில் மாத்தியான்னிகம் பண்ணிட்டு ஒரு ஸ்நானம் பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்தியான்னிக ஸ்நானம்னு பேர் அதுக்கு. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இது தெரியாது, கொஞ்சம் பேருக்கு நான் சொல்கிற வாழ்க்கை புரியும். சிரார்த்தம் பண்ணுறதே மாத்தியான்னிகம் பண்ணிவிட்டு எண்ணெய் கொடுத்துட்டு குளிக்க போக சொல்லுவார் வாத்தியார், ஞாபகம் இருக்கா? ஸ்நானம் பண்ணிட்டு வந்து தானே அந்த வேஷ்டியை கார்த்தால ஒரு தடவை, இப்படி எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுறவளோ வச்சுக்கோங்க. கார்த்தால ஒரு தடவை குளித்து அந்த வேஷ்டியை கொண்டு காய வச்சிடணும். நம்ம வேஷ்டி இல்லை, வாத்தியார் வாத்தியாருக்கு கொடுக்குற வேஷ்டி உள்பட காய வச்சிடணும். அந்த காலத்திலலாம் பார்த்தா சிரார்த்த தண்ணிக்கு முழுக்க வேஷ்டி புடவையாக இருக்கும், வாசலில் கூட காய வைக்க மாட்டான், வாசலில் காய வச்சா எங்கேயா விழுப்பா போயிடுங்கிறதுக்காக அதெல்லாம் காய வச்சு 10:30 வாக்கில், 10:30 ஆகும். சமையல் ரெடி ஆகிடுத்தான்னு கேட்டு சமையல் ரெடி ஆனது ஈரத்தை கட்டின்னு தான் குளிச்சுட்டு வந்து அந்த நம்ம அம்மா பாட்டிலாம் பண்ணுவாத. அந்த வேஷ்டியை உணர்த்திருக்கமோனோ 11 எண்ணெய் கொடுத்துட்டோ அவளை குளிக்க போச்சொல்லிட்டு நாம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து திருப்பி உணர்த்தின வேஷ்டியை கட்டிக்கணும்.
இது சிரார்த்த தண்ணிக்கு இல்லை, நித்திய பேர் ஸ்நானம் பண்ணணும். அது மாதிரி அதுக்கு மாத்தியானிக ஸ்நானம்னு பேர். அதை பண்ணுறதுக்காக இந்த வால்மீகி கிளம்புறா கங்கைக்கு போகலாம் அப்படின்னு. இந்த பரத்வாஜன் பின்னாடி அவருக்கு மடி செஞ்சு தீர்த்த பாத்திரம் புன்றம் இட்டுக்கிறதுக்கு உள்ளது எல்லாத்தையும் எடுத்துன்னு பின்னாடி போகிறான். இப்படி போகிறதே அந்த அந்த சரையு அந்த இதுக்கு முன்னாடியே ஒரு நதி வருது, தமசேன்னு பேர். கங்கைக்கு முன்னாடி ஒரு கிளை நதி அது. அந்த நதியை பார்த்த உடனே வால்மீகி சொன்னார், இன்னைக்கு கங்கைக்கு போக வேண்டாம் பரத்வாஜா, இந்த தமசேலையே ஸ்நானத்தை பண்ணிடலாம். ஏன் அப்படின்னால் இதுவே சுத்தமாக இருக்கு. அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமயா ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. இந்த தீர்த்தமே சுத்தமாக இருக்கு. எது போல? நல்ல மனிதர்களுடைய மனது போலேன்னார். சன்மனுஷ்ய மனோயதா, எப்படி மனசு தெளிந்த மனசாக இருக்குமோ அது மாதிரி இருக்கு. சில பேருக்கு குட்டையை குழம்பினா மாதிரி உள்ளே என்ன இருக்குன்னு நம்மளால் படிக்கவே முடியாது அவனை. சில பேரை பார்த்தா பளிச்சுன்னு இருப்பாள். ஒரு விகாரம், ஒரு ஒரு விலை, ஒரு சாமர்த்தியம் எதுவுமே இருக்காது. சுத்தமாக பழகுவாள் நம்மக்கிட்ட. நல்லவனுக்கு அடையாளம் அதுதானே. அது மாதிரி இருக்குது இந்த தீர்த்தம். இங்கேயே ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பக்கத்தில் உள்ளதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறான். இவர் இப்படியே கரையில் இப்படியே பார்க்குறார். பார்க்கும்போது இவரை ராமாயணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரா? ராமாயணம்ங்கிறது ஒரு காவியம், கவிதை. கவிதை பண்ணுறதுக்கு என்ன தேவை? ரசனை தேவை. ஒரு பெண் நடந்து வந்தால் அப்படின்னு சொன்னால் வெறும் வார்த்தை அது. மயில் போல் தொகை விரித்தால் போல் அசைந்து வந்தால் அப்படின்னா கவிதை அது. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரிகிறதா? சிங்கம் மாதிரி வந்தான், கால மாதிரி வந்தான், மலை மாதிரி வந்தான், யானை மாதிரி வந்தான். நாலு திருஷ்டாந்தம் சொல்ல போகிறார். அந்த அந்த இடத்த பார்த்தா கேட்டால் பிரமிப்பாக இருக்கும். இதுக்கு கவிதைன்னு பேர். வெறுமனை நடந்து வந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இன்ன மாதிரி வந்தான், அதுக்கு ரசனை தேவை. ரசனை இல்லைன்னா அது, ராசிக்கிய பாவம் இல்லைன்னா வரவே வராது. இவரை ராமாயணம் பண்ணுன்னு சொன்ன உடனேவே இவருக்கு ரசனை வந்துடுத்து. இப்படியே பார்க்குறார் கரையில். பார்த்தா ஒரு மரத்தில் ஒரு ரெண்டு பறவை இருக்குது. உலகம் ரொம்ப அழகானது. நாம் வந்து கண்ணை கட்டின்னு டவுனில் வசிக்கிறோம். ஒரு கிராமங்களில் போய் இருந்து பார்த்தா தான் அது என்ன அழகாக ஒன்று ஒன்றும் குடும்பம் நடத்துறது எவ்வளோ அழகு. காலங்காலத்தால் பார்த்தா அந்த பறவைகள் அது பேசிக்கிறதும் அது அழகாக பழகிறதும் இது பண்ணுறதும் இந்த செடிகள் பூக்கிறதும் அதெல்லாம் அந்த அதுவே தனி. அது அந்த அப்படி வாழணும். இப்படி காங்க்ரீட் கட்டடத்துக்குள்ளேயே வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. அவ்வளோ அழகு உலகம். இவர் அப்படி பார்க்குறார். அதுக்கு அன்றில்னு தமிழில் பேர், சம்ஸ்கிருதத்தில் க்ரௌஞ்சம்னு பேர். அந்த அந்த பறவை, அந்த பேர்டு எப்படி இருக்கும்னா கழுத்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஆண் பறவை பெண் பறவை இருக்குது பாருங்க. இந்த புறாவை பார்த்தேன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டின்றே தான் இருக்கும், ஒன்றோட ஒன்று இடிச்சுட்டே தான் நிற்கும். இந்த பறவைக்கு அதை விட விசேஷம் என்னென்னா, இந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று கழுத்தை கோத்துட்டே இருக்கும் எப்போதும், சதா சர்வ காலம். அவ்வளோ பிரியம் ஆணுக்கும் பெண்ணுக்கும், அவ்வளோ பிரியம். இதை பார்க்குறார். என்ன ஒரு வாழ்க்கை முறை! இதெல்லாம் யார் கல்பிச்சா? இயற்கையோட ஒரு பகவத் சங்கல்பம். ஒரு ரசனை இல்லாதவனால இப்படி ஒரு சிருஷ்டி பண்ண முடியுமா சார்? இந்த கேள்வியே என்னென்னா, இயற்கைங்கிறான். நாங்கள் சொல்கிறோம் இயற்கை இல்லையே, இவ்வளோ பெரிய ஆஸ்திக சமாஜம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து தெரியும், இப்போ எப்படி இருக்கு? இப்படி ஒரு அழகான ஆஸ்திக சமாஜத்தை ஒருத்தர் கட்டாமல் எப்படி வந்திருக்கும் அது? அது மாதிரி இந்த உலகம், மாபெரும் உலகம் இவ்வளோ அழகாக இருக்குன்னா ஒருத்தரை சிருஷ்டி பண்ணாமல் தானாக எப்படி வரும் அது? இப்படி ஆச்சரியப்படுறார். இந்த உலகமே இவ்வளோ அழகாக இருக்கே, இதை படைச்சவனோட மனசு எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அதை பார்க்குற கண்ணில் உள்ள வித்தியாசம் அது. ஒரு கட்டடம் அழகாக இருக்குன்னா அதை டிசைன் பண்ணி நம்ம எவ்வளோ கட்டிக்காரனாக இருக்கணும்னு பார்க்குறவா தானே புத்திசாலி. அது மாதிரி பார்க்குறார் இவர். இப்படி பார்த்துட்டே இருக்கிற தேவை. பின்னாடி ஒரு வேடன் வந்து என்ன பண்ணினா, ஒரு பானத்தை போட்டு அந்த ஆண் பறவை பெண் பறவை ரெண்டு இருக்கு பாருங்கோ, அதில் ஆண் பறவையை அடிச்சுட்டான். அடித்தா அது கீழே விழுந்து ரத்தம் செதறி இப்படி துடி துடித்து செத்து பெடுத்தது. அந்த பெண் பறவை இருக்கு ரெக்கையை அடிச்சுன்னு கதர்றது கலையில்.
இதை பார்த்தார். தத கருணவேதித்வாத்து அதர்மோயமிதி த்விஜா. இவருக்கு ஆத்திரம் தாங்கல. அந்த வேடன்ட்ட சண்டைக்கு போயிட்டார். ஏன் போனார் இவருக்கு என்ன அப்படின்னால், கருணையினால். கருணையினால போனான்னா கருணை வருமானால் அதர்மோ, அதர்மம் இல்லையா? அதர்மத்தை பார்த்துன்னு சும்மா இருக்கலாமா? அதுவும் பிராமணன் இல்லையா, தர்மாதர்மம் தெரிஞ்சவன் இல்லையா? இந்த கும்பகோணத்தில் மஞ்சக்குடி சாஷில்னு ஒருத்தர் இருந்தார். மாமாவுக்கு தெரியுமா அவரை? மஞ்சக்குடி சாஷில்னு ஒருத்தர் இருந்தார், சாஸ்திர வித்வானவர். தீர்த்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு தான் ரோட்லேயே நடப்பார் அவர். இந்த பசுமாடை ஓட்டின்னு போகிறான் பாருங்கோ, அந்த மாட்டுக்காரன் பால் கறக்கிறவன், இது போகிறதே கொஞ்சம் முன்னாடி நகரலைன்னா ஒரு அடி அடிப்பான் அப்படின்னு. இவர் நடந்துன்னு வந்தவர், மாட்டுக்காரன் மாட்டை அடிக்கிறான்னு தானே எல்லாரும் பார்ப்பா, கடைக்கார பாவி ஏண்டா மாட்டை அடிக்கிறேன்பர். அவன் மாட்டை அவன் அடிக்கிறான், நூற்றி நாலு தான் பலாருன்னு அரைஞ்சிருவான், அவர்கிட்ட சொல்ல மாட்டான், சும்மா பொங்க சாமியும்மாவும், கடைக்கார பாவி மாட்டை அடிக்காதராம்பர். ஏன், இவருக்கு என்ன சம்பந்தம்னால் கருணை. ஒரு ஒரு அதர்மம் நடக்கிறதே நாம் எப்படி பார்த்து நிற்க முடியும்? அந்த கருணையினால இவர் கேட்கிறார். அந்த வேடனை பார்த்து சொன்னால், நீ ரொம்ப நாளைக்கு சௌக்கியமா இருக்க மாட்டடான்னால், மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமசாஸ்வதி சமாஹா யத் க்ரௌஞ்ச மிதுனா தேகம் அவதீ காம மோஹிதம். இதான் ராமாயணத்துக்கு முதல் ஸ்லோகமே. முத முதல்ல காவியம் அப்படின்னு எட்டு எட்டு எழுத்துல வார்த்தைகள் வடிக்கிறமோன்னு இன்னைக்கு நாம. மானிஷாத பிரதிஷ்டாந்தம், இது ஒரு லயன். அகமசாஸ்வதி சமஹா அடுத்த லயன். எத்கிரௌஞ்ச மிதுனாதேகம், இது ஒரு லயன். அவதி காமமோகிதம், இது ஒரு லயன். ஒரு லயனுக்கு எட்டு எழுத்து இருக்கும், நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அக்ஷரம் இருக்கும். இதுக்கு ஸ்லோகம்னு பேர், இதுக்கு பத்தியம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். இதுதான் முத முதல்ல வந்தது. இதுக்கு முன்னாடி உலகத்தில் எப்படி நடைமுறையில் இருந்ததுன்னா கத்தியம்னு இருந்தது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மணிவா இவர் பாடினத்துக்கும் நாவுக்கரச நாயனார் பாடினத்துக்கும் சுந்தரர் சம்பந்தர் மணிவாச்சகர் பாடினத்துக்கும் உள்ள வித்தியாசம். நாவுக்கரச நாயனார் எப்படி பாடினார்னார், விருத்தமாக பாடினார். பேராயிரம் பரவி வானோரேற்றும் பெம்மானை பெருவிழா அடியார்க்கென்றும் மாறாத செல்வம் அறிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாய் அப்படி பாடினார், ஒரு இடமே இல்லாத படிக்கு. இதே மணிவாசகர் பாடும்போது நம சிவாய வாழ்க, ஒரு லயன். நாதன் தால் வாழ்க, அடுத்த லயன். இமை பொழுதும் என் நெஞ்சில், அடுத்த லயன். நீங்காதான் தாழ் வாழ்க. இப்படி வரிசையாக வருது பார்த்தல. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க யாராவது? நாவுக்கரச நாயனார் பாடினத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நாவுக்கரச நாயனார் பாடினத்தை தாளம் போட்டு பாட முடியாது, அது ஆலாபனை தான் பண்ணலாம். பேராயிரம் பரவிவானோரேற்றும் வெம்மான எந்த ஒரு தாளத்துக்கும் அது கட்டுப்படாது. அது இவர் பாடினது எழுத்துக்குள்ளே இருக்கிறதுனால தாளத்தோட பாடலாம். இன்னைக்கு தாளத்தோட பாடுற மாதிரி ஒரு எல்லாருக்கும் வந்திருக்கு. இதுக்கு ஆரம்பம் வால்மீகி தான். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னால் கத்தியமாக இருக்கும் எல்லாம். ஜெய ஜனனி சுதா சமுத்திராந்த ஹிருத்யன்மணி தீப சம்ரூட வில்வாடவி மத்திய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வா இஷேத்தோர்ஜேத்வா வாயவஸ்தோ பாயவஸ்த தேவோ வஸ்ஸவிதோ பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மனை. இப்படி சொல்லினே போகலாம், மூச்சு தாங்கிற பரியந்தம். இப்படி தான் இருக்கும் நடைமுறையில் கவிதைகள்லாம். அப்படி இல்லாத படிக்கு அதை லயன் லயனாக மாற்றினவர் இவர் தான் முத முதல்ல. அதனால் இவருக்கு ஆதி கவின்னு பேர். ராமாயணத்துக்கு ஆதி காவியம்னு பேர். உலகத்திலேயே முத முதல்ல இவர் இல்லைன்னா கவிதைக்கு ஆதி கவியும் இவர் தான். இவர் இல்லைன்னா சங்கீதமே கிடையாது. சங்கீதமே கிடையாதுன்னா அப்படி பாட முடியாது, விருத்தமாக ஆலாபனை பண்ணலாம். சங்கீதம்ங்கிறது வேதத்திலேயே இருக்குது, அது வேறு விஷயம். ஸ்வரங்கள்லாம் இப்படி தாளத்தோடு பாட முடியாது. அதை இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னால், நிஷாதான்னா வேடன்னு அர்த்தம். நிஷாதா காமமோகிதம் எத்கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீகி தொம் அவதீகி. ரெண்டும் ஒன்னோட ஒன்று சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் இந்த ரெண்டு பறவைகளுக்குள்ள ஒன்ன நீ சொன்ன கொன்னையே, அதனால
தொம் நீ பிரதிஷ்டாம் மாகமாகா, ரொம்ப நாளைக்கு நீ நன்னா இருக்க மாட்டாய் அப்படின்னா. உன்னே அவன் சொன்னா, சாமி என்னையே சபிக்கிறேன்னு கேட்டான். ஏண்டான்னா, வேட்டையாடுறது என் தொழில், நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன், நீ பார்க்கலாமா, ஐயர் பார்க்கலாமா, அதெல்லாம் நீ பாட்டுக்கு கண்ணை பொத்தினா அண்ணன் தானே போகணும், என்ன எதுக்கு கசாப்பு கடை கிட்ட கண்ணை முடின்னு தானே போவா, பிராமணால இருந்தா என்ன கண்ணை திறந்து இது என்ன ஆடு செம்மறி ஆடா கருப்பாடா பண்ணியானா பாப்பா, உனக்கு என்ன வேலை, உனக்கு பிடிக்கலன்னா நீ கண்ணை மூடின்னு போக வேண்டிதானே, என் தர்மம் என் குலத்தொழில், நான் வேட்டையாடுறேன் நான் செய்கிறேன், என்னை எதுக்கு நீ வெய்யற. அதுக்கு அவர் சொன்னார், உன் குலத்தொழில் வேட்டையாடுறதா இருந்தாலும் உன் தர்மம் வேட்டையாடுறதா இருந்தாலும் இப்போ நீ அடித்தது தப்புடான்னா, ஏன்னா உன் தர்மத்தை மீறி அடிச்சிருக்க, என்ன வேட்டையாடுறதுல ஒரு தர்மம் உண்டு, அதுதான் நம்ம தேசத்தோட அமைப்புக்கு சொல்ல வர, யாருக்காவது தெரியுமா அது, கசாப்பு கடையில் ஒரு தர்மம் உண்டு, என்ன தர்மம், செனை ஆட வெட்ட மாட்டா கசாப்பு கடையில், இன்றைக்கும் செனை ஆட்ட வெட்டவே மாட்டா கசாப்பு கடையில், கசாப்பு கடை தான் ஆடை வெட்டி தான் வியாபாரம் நடக்கிறதுனாலும் கர்ப்பமாக இருக்கிற ஆட்டை வெட்ட மாட்டா. அது மாதிரி வேட்டையாடுறதே மூணு சமயத்தில் வேட்டையாடக்கூடாது, என்னென்னால் அது அது ஆணோட பெண்ணோட சேர்ந்து இருக்கிற சமயத்தில் வேட்டையாடக்கூடாது, அது குட்டிக்கு பால் கொடுக்குற சமயத்தில் வேட்டையாடக்கூடாது, அது உணவு சாப்பிட்டு இருக்கிற சமயத்தில் வேட்டையாடக்கூடாது. இந்த மூணு தர்மம் இருக்குது, இந்த தர்மத்தை மீறி தானே நீ நடந்த, அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற சமயத்தில் தானே நீ அடித்த, அதனால் நீ ரொம்ப நாளைக்கு நன்னாக இருக்க மாட்டாய் அப்படின்னார். இப்படி இவர் சொல்லிகிட்டே இருக்கிறதேவே அந்த வேடனையும் காணும், அந்த மரத்தையும் காணும், அந்த பறவையும் காணும். Prayaksha, prayaksha.